உடம்பில் உயிர் மட்டும்தான் எஞ்சியுள்ளது என்று கடந்த 2 வருடங்களாக பல்வேறன கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்களை சந்தித்து விட்டு தற்போதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கும் மிதுனராசிக்காரர்களே, வருகிற அக்டோபர் 30ஆம் தேதி ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாகப் போகிறார். கடந்த 1.5 வருடமாக உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் ராகு பகவான் இருந்தாலும் கூட அவர் முழுவதுமாக செயல்பட விடாமல் சனி பகவான் தடுத்து கொண்டே இருந்தார். இந்த காரணத்தினால்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய நற்பலன்களும் லாபங்களும் அனைத்து அபிலாசைகளின் நிறைவுகளும் கிடைக்காமல் போயிற்று. ஆனால் சனி பகவான் இனி உங்களுக்கு கெடுதல் செய்வதை கண்டிப்பாக நிறுத்திக் கொள்வார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள ராகு ராசிக்கு 10ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். இதனால் புதிதாக தொழில் செய்ய காத்திருப்பவர்களுக்கு நல்ல நேரம் பிறக்கப் போகிறது. வேலை தேடுபவர்களுக்கு அவரவர் தகுதிகளுக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். பண வரவையும் அதிகரிப்பார். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கும். வேலைக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல விரும்புவவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். கண்டிப்பாக நல்ல வேலையையும் பெற்றுத்தருவார். இந்த சமயத்தில் உங்களுக்குள்ள ஒரு நல்ல நேரம் என்னவென்றால், உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானும் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அடுத்தடுத்த வீடுகளில் நல்ல கிரகங்கள் அமைந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை கண்டிப்பாக தரப்போகிறது. சனி பகவான் உங்களுக்கு நல்ல பாக்கியமாக வேலை மற்றும் தொழிலை கொடுத்து அதனால் உழைக்கச் செய்து 10ஆம் பாவகத்தில் ராகு பகவான் இருந்து அதனை விரிவுபடுத்தி மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் வளரச் செய்து உங்களுக்கு லாபமாக குரு பகவான் 11ஆம் பாவகத்தில் இருந்து அனைத்து பணம், பொருள், செல்வம், காசு, மரியாதை, மதிப்பு என அனைத்தையும் சமுதாயத்தில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுத்தருவார். இது போன்று தொடர் செயின் லிங்க் பிளானட்ஸ் அமர்ந்திருப்பது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சமயத்தில் நல்ல யோகத்தை பெற்றுத்தரும். நீங்கள் அதை பயன்படுத்தி அந்த கடந்த காலத்தில் பெற்ற கஷ்டங்களிலிருந்து மீண்டு கொள்ளுங்கள். நல்ல வேலை, பணம், புகழ், பேர் என அனைத்தையும் சனி, ராகு, குரு போன்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு கொடுத்தாலும் கூட, உங்களுடைய சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் நீங்கள் உடல் நலத்தில் சிறிது கவனத்தை மேற்கொள்வது நல்லது. நீங்கள் சாப்பிடாமல் கூட வேலைக்கு செல்வது, அடுத்தடுத்த வேலைகளை பார்த்து கொண்டே இருப்பதால் உங்களுடைய உடல் நலம் சற்று கெடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அதனால் நீங்கள் அதில் சற்று கவனத்தை மட்டும் செலுத்தி கொண்டு தானத்தை வழங்கும்போது கேது பகவான் எந்த பிரச்சனையையும் உங்களுக்கு தரமாட்டார். கேது பகவான் புதன் வீட்டில் இருப்பதால் உங்களால் முடிந்த ஏழை குழந்தைகளுக்கு அவர்களுக்கு படிப்பதற்காகவோ அல்லது உணவிற்காகவோ நீங்கள் தானம் அளிக்கும்போது உங்களுக்கு நன்மையையே கேது பகவான் செய்வார். விட்டதை அனைத்தையும் தற்போது பிடிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு அடுத்த 1.5 வருடத்திற்கு. நீங்கள் முயற்சி செய்து பெற வேண்டியது உங்களுடைய கையில்தான் உள்ளது. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய நமக. ஜோதிட தகவல்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜோதிட தேடலுக்கு நம்முடைய இந்த காண்டாக்ட் நம்பரை அணுகுங்கள். ஓம் நம சிவாய.